ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் ரம்யா சேனல். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரவை எப்படி உப்புமா, ரவை உப்புமா எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகா. இப்போ இதுக்கு வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம சாப்பாடு செய்யணும் அப்படின்னா இந்த ரவை செஞ்சு பார்க்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கணும். அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கணும். ஆல்ரெடி ரவை வறுத்து எடுத்து வச்சுருக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதோட நல்லா வதக்கணும். ஃபைவ் மினிட்ஸில் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிற சாப்பாடு ரவை உப்புமா தான். ஸ்பீடாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சம்பு தண்ணி, இப்போ வந்து ஒன்றரை சம்பு தண்ணி ஊற்றிருக்கு. ஒன்றரை சம்பு தண்ணி ஊற்றிருக்கு. கால் கிலோ ரவைக்கு ஒன்றரை சம்பு தண்ணி. இப்போ நல்லா வந்து ரவை வதக்கி எடுத்து வச்சுருக்கு. தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரவையை போட்டு நம்ம கிண்ணம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ரவை வந்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு சைடு வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டுருக்கு. இப்போ வந்து ரவையை நம்ம எடுத்து கையில் வச்சுக்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதோட நம்ம உப்புமா ரவையை போட்டு கிண்ணம்னா உப்புமா வந்து ரெடி ஆகிடும். கட்டி சேராமல் கிண்டணும். கட்டி செஞ்சுன்னா நல்லா இருக்காது. ஓரளவு கட்டி சேராமல் கிண்டியாச்சு. நல்லா கொஞ்சம் தான் கிண்டணும். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான் உப்புமா ரெடி. நம்ம உப்புமா ரெடி. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.